ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் நெய் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் முளகுதராட்சியும் போட்டு நல்லா எண்ணெய் செஞ்சுக்கங்க. நெய்யில் வறுத்துக்கங்க. வறுத்துட்டு தனியாக எடுத்துருவோம். ஏன்னா நெய்யில் தான் மீதப்படி நெய்யில் தான் வந்து நம்ம ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரவா லட்டு வந்து நல்லா நமக்கு வந்து நல்லா திக்காகும். இன்னும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் வந்து. ஸோ நல்லா பொரிஞ்சதும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்னொரு பாத்திரத்துக்கு டக்குன்னு மாற்றிடலாம். நான் இது பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில், நான் என்ன செஞ்சிடறேன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கருகு விட்டமும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. ஒரு நிமிஷம் ஆனோடனே நமக்கு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இந்த அமௌண்ட்டையுமே நான் செஞ்சிடறேன், ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நெய்லேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் கேஜி ரவையும் நல்லா வறுத்துடலாம். நீங்கள் நெய்யிலே வறுத்தால் நமக்கு வந்து ரவா லட்டு வந்து கெடாமல் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த நெய்யிலே நீங்கள் கட்டிப்படாமல் என்ன செஞ்சுக்கணும், கரண்டி கீழேயுமே நல்லா கிண்டிக்குங்க வந்து. உங்களுக்கு இதுக்கு மெஷரிங் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் கேஜி அப்படிங்கிறனால ஒரு 150 கிராம் சுகர் கட்டாயம் குறையாமல் போடணும். இது மீடியம் சுகருக்கு தான். நல்லா சுகர் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீ சுகர் 200 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுல் அளவு எடுத்திருக்கேன், அந்த பவுல சுகர் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா நீங்கள் நெய் கீழேயுமே நல்லா கோட் பண்ணி பரட்டி விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யப்போகிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் வந்து துவப்போகிறேன். ஏலக்காய் தூள் வந்து நமக்கு ஃப்ளேவர் நமக்கு இதுதான் நல்ல ஸ்மெல் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஏலக்காய் ஃப்ளேவர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிடிச்சி வச்சுருக்கிற டப்பாவில் எப்பவும் தனியாக. ஸோ அதை நான் ஃபுல்லாக தூவி விடுறேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல் நமக்கு நல்லாயிருக்கும். நெய் ஏலக்காய் பொடிங்கும்போது நமக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அது தான் நமக்கு வந்து இன்னும் டெம்ப்ட் அதிகமாகிட்டே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சுகரையும் இதுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து சுகரையும் நான் ஒரு பவுலில் எப்போவுமே எடுக்கிற வழக்கமான பவுல்லையும் வந்து நான் 1.5 பவுல் எடுக்க போகிறேன் வந்து சுகரு. நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ரவையிலையுமே இந்த சுகர் இனிப்பு வந்து கோட் ஆகிற மாதிரி என்ன செய்கிறேன், நல்லா அந்த அதை நீங்கள் இப்போ கிண்டும் போது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நான் பிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா, ரவா உருண்டையாக உருட்டி பிடிக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, பால் சேர்த்து சூடான பால் சேர்த்துருக்கேன், காய வச்ச பால். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம், மருந்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தான் ஈவன் நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லா மாவுலேயுமே நட்ஸு பால் அந்த நெய் எல்லாமே கோட்டாகிற மாதிரி ஃபுல்லாக வரணும் கூட கிண்டி விட்டுக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டே நீ கிண்டி விட்டுக்குங்க. அந்த மெதுவான சூடு இருக்கும்போதே வந்து ரவா லட்டை பிடிச்சா தான் நமக்கு வந்து நமக்கு அந்த ரவா அது ஷேஃப் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள், நான் கொஞ்சம் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இறக்கி வச்சுட்டு என்ன சேர்க்குறேன்னா, ஒரு ரவா லட்டு பிடிக்க போகிறேன் வந்து. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெய்யும் பால் இருக்கிறனால நல்லா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் நான் 15 டேஸ் வரைக்கும் அது வந்து இங்கே சூப்பராக வச்சு சாப்பிட்டு மாற்றி சாப்பிடலாம். அதுதான் ஸோ நான் ஃபுல் மாவையும் என்ன சேர்க்குறேன், உருண்டையாக பிடிச்சிக்க போகிறேன். ஒரு 1/2 கேஜின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 25 பீஸஸ் ஆஃப் லட்டுவாது கட்டாயம் கிடைக்கும் நமக்கு வந்து. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேபி கிச்சன்